குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் வந்து எதை பற்றி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லேர்ன் டு சே ஸ்ட்ரிக்ட் நோ, அதாவது முடியாது இல்லை அப்படின்ற வார்த்தையை நீங்கள் கண்டிப்பாக நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இந்த முடியாதுன்ற அந்த வார்த்தையை கரெக்டான நேரத்தில் நீங்கள் உபயோகப்படுத்தலை அப்படின்னா, அது மிகப்பெரிய பிரச்சனைகளை உங்கள் லைஃப்பில் ஃபினான்ஷியலாகவும் சரி இல்லை பர்சனலாகவும் சரி கொண்டு வந்து விட்டுவிடும். ஏன்னா இந்த நோ அப்படின்ற வார்த்தையை, ஒரு சின்ன வார்த்தை தான் அது, அதை மிக சரியான நேரத்தில் யூஸ் பண்ணாதனால சாதாரண மனிதர்களாக இருக்கட்டும், இல்லை வந்து மிடில் கிளாஸ் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை கோடீஸ்வர மனிதர்களாக இருக்கட்டும், பல நபர்கள் வந்து மிக சரியான நேரத்தில் அந்த நோ அப்படின்ற சொல்கிறதுக்கு சங்கடப்பட்டதுனால, நோ அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க ஏதாவது நினச்சிப்பாங்களோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட லெவலை தரக்குறைவாக நினச்சிப்பாங்களோ அப்படின்ற காரணத்துக்காக அப்போ எஸ் சொல்லிட்டு, அந்த எஸ்ஸுக்காக அவங்க வந்து அந்த விஷயங்களை அவங்களுக்காக ஹெல்ப் பண்ண போய், இல்லை வந்து அந்த எஸ்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சப்போர்ட் பண்ண போய் அது நெகட்டிவாக முடியும் போது ஃப்யூச்சரில் மிகப்பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருக்கு. இதனால் சொத்தை அழித்தவங்க ஏறாலும், மன நிம்மதியை இழந்தவங்க ஏறாலும், குடும்பத்தை விட்டு போனவங்க ஏறாலும், அது மட்டும் இல்லாமல் குடும்பத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சொத்து பற்றி வீடு வாசல் வசதி எல்லாம் இருந்தாலும் கூட அந்த எஸ் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக மன நிம்மதி இழந்து ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனோடையும் சுற்றுறவங்க ஏராளமான மனிதர்கள் இருக்காங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் முதல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இறைவனோட படைப்பில் அவன் இயக்க எல்லாமே இங்கே இயங்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பீயிங் அன் ஆக்டர், இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆக்ட் வெல். நம்ம மிக சிறந்த ஒரு நடிகனாக இருக்கணும் அவர் என்னதான் டைரக்ஷன் பண்ணாலும் கூட, ஓகேங்களா? அப்போது சில விஷயம்லாம் நடந்தே ஆகணும்னு இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம என்ன நினச்சாலும் வந்து தடுக்க முடியாது, ஷியோர் ஷார்ட்டாக நடந்தே தீரும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் நம்மளுடைய அந்த சமயோஜித புத்தி அப்படின்றத பயன்படுத்தி, நம்மளோட அந்த ஆறாம் அறிவு அப்படின்ற அந்த ஆறு அறிவை பயன்படுத்தினா கூட அந்த ஐந்து அறிவுன்ற அளவுக்காவது போய் அந்த அறிவை பயன்படுத்தி அந்த நோ அப்படின்ற வார்த்தையை நம்ம எந்த இடத்துலலாம் சொல்லணுன்றதில் நீங்கள் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப கான்ஷியஸாகவும் இருக்கணும். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் ரோட்டில் போயிட்டுருக்கீங்க, ஒரு காரில் போகிறீங்க இல்லை வந்து ஒரு டூ வீலரில் போகிறீங்கன்னு வச்சுப்போம், யாரோ ஒருத்தவங்க வந்து பிச்சை கேட்குறாங்க உங்ககிட்ட அப்படின்னா, அந்த இடத்துலலாம் நீங்கள் நோ ஸ்ட்ரிக்ட் நோ எனக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காப்பில், அதனால் ஸ்ட்ரிக்ட் நோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய நோ எங்கே இருக்கணும் அப்படின்னா உங்கள் ஆள் மனதுக்கே தெரியும். ஏதாவது புதுசாக ஒரு கமிட்மெண்ட் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதாவது புதுசாக ஒரு கமிட்மெண்ட் மற்றவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க, புதுசாக ஏதாவது ஒரு விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை மிகப்பெரிய விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது உங்கள் மனசுக்கே தெரியும் அது ஒரு பெரிய கமிட்மெண்ட்டு, இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. அப்போ அந்த மாதிரியான முக்கியமான தருணங்களில் நீங்கள் கண்டிப்பாக நோ சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். கரெக்டாக இந்த பிரச்சனை இந்த மாதிரிலாம் வந்தால் இதோட எண்டு மிக சரியாக இல்லையே, இது வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் உங்களுக்குள்ளே வந்துட்டாவே, நீங்கள் சங்கடப்படாமல் உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பர்சன் கிட்ட நோ முடியவே முடியாது அப்படின்றத மிக தெளிவாக கட் அண்ட் ரைட்டாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும். அப்போ அவங்க சங்கடப்பட்டாலும் கூட அவங்களே ஃப்யூச்சரில் புரிஞ்சுப்பாங்க, நல்ல வேலை அந்த விஷயம் நடக்கலை அப்படின்ற அந்த புரிதலுக்கு அவங்களே வந்துடுவாங்க. ஒருவேளை நீங்கள் நோ சொன்ன விஷயம் ஃப்யூச்சரில் நல்லபடியாக நடந்துருச்சுன்னு வச்சுப்போம், அப்போ உங்கள் மனசு வலிக்கும், ஒருவேளை அன்றைக்கி நம்ம எஸ் சொல்லியிருக்கலாமோன்னு, அப்படி ஒரு எண்ணத்துக்குள்ளே போயிடவே போயிடாதீங்க. ஏன்னா இதுதான் மிகப்பெரிய ட்ராப். மேக்ஸிமம் நீங்கள் சொல்லக்கூடிய நோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் ஏற்படுத்தும். மிஞ்சி போனால் ஒரு 10-15% தான் வந்து பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவாக நடந்து முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் மேக்ஸிமம் உபயோகப்படுத்தக்கூடிய நோ உங்களோட வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே ஏற்படுத்தும். ஏன்னா இங்கே கட்டமைக்கப்பட்ட இயற்கையின் கட்டமைப்பே அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. எஸ் சொல்லியிருந்தால் ஒருவேளை இவங்க இவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்களே, எஸ் சொல்லியிருந்தால் இது இவ்வளோ பாசிட்டிவாக முடிஞ்சிருச்சுன்ற வருத்தத்துக்குள்ளே போயிடாதீங்க. நம்ம நோ சொல்லிட்டோன்னா அந்த விஷயம் அது எவ்வளோ பெரிய லெவல் ரீச் ஆனாலும் பரவாயில்ல, எவ்வளோ பெரிய லெவலில் அது அச்சீவ் ஆனாலும் பரவாயில்ல, அதை உங்களை பாதிக்கவே கூடாது. இது அச்சா இது இருந்தால் இப்படி ஆயிருக்குமே, இது இருந்திருந்தால் நான் இவ்வளோ ஜெயிச்சிருப்பேனே அப்படின்ற எண்ணத்துக்குள்ளேயே போகாதீங்க. ஏன்னா நீங்கள் எந்த விஷயத்தெல்லாம் இழக்கணும்னு இருக்கோ அந்த விஷயத்தெல்லாம் இழப்பீங்க, இழந்த எல்லா விஷயங்களும் வேறு ஒரு ஃபார்மில் ரெடியாகி உங்கள் கையில் நிச்சயமாக வந்து சேரும். ஆகையினால யூ ஷுட் சே
ஸ்ட்ரிக்ட் நோ அட் த நீட்ஃபுல் டைம்ஸ். இது வந்து நிச்சயமாக ஒவ்வொரு சராசரி மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இதை கற்றுக்கொண்டீர்களானால் வாழ்க்கை, இந்த பொருளாதார வாழ்க்கையில், இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக செல்லும்.